வணக்கம் நான் தான் சௌமியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வ்ளாக் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு வ்ளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து மிக்ஸான ஒரு வ்ளாக் தான் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இண்டோர் பிளான்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் அதே மாதிரி அந்த மேலே டஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி நிறைய ஊற்றக்கூடாது ஸோ கொஞ்சமாக ஊற்றணும் இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்டோர் பிளான்ஸ் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஸோ எங்கே வாங்கினேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட் வைஸ் நான் நிறையா தடவை போயிருக்கேன் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்காக நான் வருவேன் ஸோ இந்த கடையை நான் பல தடவை கிராஸ் பண்ணி போவேன் ஒரு ஒரு தடவை இந்த கடைக்கு எப்படி ஆச்சு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போவேன் அன்னைக்கி எனக்கு வந்து சரி ஓகே சரி வா உனக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு இன்டோர் பிளான்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மிஷன் ஸ்ட்ரீட்டில் எஸ் மிஷன் ஸ்ட்ரீட்டில் டொமினோஸ் பீஸா கடை இருக்குது அதுக்கே அப்படியே ஆப்போசிட்டில் தான் நீல்கிரீஸ் நீல் கிரீஸ் வாசல்லே இந்த ஷாப் இருக்கும் ஸோ இங்கே வந்து நான் ஆக்சுவலாக சும்மா வேடிக்கை பார்க்கலாம் தான் போயிருந்தேன் சரி எப்படியா இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து அழகாக ரீசனபிளாக அதே மாதிரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் ஒரு செடி கூட வாங்கக்கூடாதுன்னு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு செடி நான் வாங்கியிருந்தேன் மாதிரி இங்கே வந்து எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பாட்லாம் இருந்தது நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் சிலது வந்து அந்த டைமில் அங்கே அப்படியே நம்ம பண்ணுறதும் நல்லது தான் ஸோ அது வந்து இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அது அந்த மெமரிஸ் வந்து அது எப்பயுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி நேராக வாங்குறது இன்னுமே நல்லா இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா விதமான இன்டோர் பிளான்ஸும் வச்சிருந்தாங்க சப்போஸ் செடி ஏதாச்சும் ஆனால் கூட எட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது அழகாக உங்க பிளான்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னாங்க நான் ரெண்டு ஜாடி வந்து எடுத்தேன் அவங்களே வந்து அழகாக வந்து மண்ணெலாம் போட்டு கல்லுலாம் வச்சு அழகாக பிளான்ட்டிங் பண்ணி இந்த எனக்கு ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளார நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளார வச்சுருப்பாங்க சரி ஓகே நம்மளும் வந்து இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் அண்ட் பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கும் அது உண்மையா பொய்யா சயின்டிஃபிக்காக அது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே வாசலில் செடிலாம் இருந்துச்சு அதை பார்க்கறது சும்மா அதுக்கு தண்ணி தெளிக்கிறது அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வளங்க முடிஞ்சால் அது கூட நாலு வார்த்தை பேசுங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னா நிறையா பூ பூக்குமா நீங்கள்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு நான் கூட நிறையா இதில் படிச்சுருக்கேன் செடியை போய் திட்டிகிட்டே இருந்தால் அது சீக்கிரமாக வாடி போயிடும் கருகி போயிடும் அதுவே நீங்கள் நல்லா நல்லா பேசுனீங்கன்னா அது 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 அதுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு செடி வாங்கினேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதிகம் தான் சொல்லுவோம் நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த அந்த ரேஞ்சிலே தான் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ செடி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஆக்சிஜன் அந்த இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க இல்லை சரோ ட்ரை ங்க இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நர்சரி ஷாப் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா அதுக்குள்ளார சுற்றி வந்துட்டீங்கன்னா செம ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க ஸோ அதுக்குள்ளே அவங்க அழகாக வந்து செடியெல்லாம் நட்டு கொடுத்தாச்சு நான் ரெண்டு வாங்கினேன் ஸோ ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஒரு பிளேட் வர மாதிரி இருக்கும் ஒன்று வந்து ஃபீஸுக்கு அந்த மூக்குலாம் வர மாதிரி இருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அண்ட் நான் நான் சூஸ் பண்ண செடியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு செடி வந்து ஒன்றா இருந்துச்சு நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா ஸோ பிரித்து கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டாக பிரித்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அழகாக அவங்க பிரித்து அழகாக வந்து கல்லெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்தாங்க ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது அந்த வழியாக போகும்போது இந்த கடையை நான் ரொம்ப நம்ம யோசிச்சு வச்சுருப்போம்ல நம்மளோட விஷ்லேஸில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம்ல அதில் ஒன் ஆஃப் த விஷ்லேஸ் கூட சொல்லலாம் ஸோ இந்த கடையில் போயிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு செடி வாங்கிடணும் பண்ணணும்னு மட்டும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அது அன்னைக்கு நடந்துருச்சு அவ்வளோதான் அந்த செடியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைலாம் வச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் வந்து இது வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அழகாக இருந்துச்சு உண்மையாகவே சீரியஸாகவே அழகாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரேபிட் எடுத்தேன் அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அது என்னது டக்கு ஆமாம் எல்லோ கலரில் இருக்கும்ல அந்த டக்கு வச்சாங்க ஸோ சூப்பராக இருந்தது ஸோ ரெண்டையும் வாங்கி எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு சப்போஸ் இங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்ட் முடிஞ்சால் வந்து என்ன சொல்கிறது ஒரு பிளான்ட் வாங்கி வீட்டில் வைங்க இடம்லாம் நிறையா இருந்துச்சுன்னா மரம் வைங்க அது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மக்கிட்ட இடமும் இல்லை மண்ணும் இல்லை என்ன பண்ணுறது ஸோ வீட்டுக்குள்ளாரே சும்மா செடியாச்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அண்ட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டு அப்படியே அன்னிக்கிட்டே வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் படிக்கும் போதுலேருந்தே நம்ம ஒரு பிளான் போடுவோம் ஸோ கேங்காக வெளியே போகணும் கேங்காக டூர் போகணும் ஜாலியாக வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்போலாம் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக அலோ பண்ணவே மாட்டாங்க அண்ட் இந்த நைட் ஸ்டடி நைட் வெளியே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் இப்போ இருக்க ஜென்ரேஷன் விட முன்னாடி இருந்தப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ வீட்டில் அலோவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ எதா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கோ ஸோ உங்கள் உன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டுக்கோ ஸோ லிப்ஸ்டிக் போடணுமா நீ அங்கே போய் போட்டுக்கோ மை போடணுமா நீ அங்கே போய் பண்ணிக்கோ வெளியே எங்கேயாச்சும் போகணுமா நீ அங்கே போய் பண்ணிக்கோ ஸோ இந்த இந்த வேர்ட் வந்து நிறையா இருக்கும் ஸோ அங்கே போனால் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இருக்கும்ன்ட்டு எல்லாருக்கும் அப்படி அமையுமான்னு தெரியாது இல்லையா ஸோ இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும்போதே அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்றாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டே இருங்க ஏன்னா போகிற இடத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான் என்ன ஸோ அதனால தான் ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் நைன்ட்டி பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் தான் அதுக்கேற்ற மாதிரி அமையும் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சில பேர் அப்படியே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மூணு செலவுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம பசங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கான ஃப்ரீடம் ஸோ அதை வந்து பார்த்துக்கிறது அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாகவே டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜன்னலுக்கெலாம் வந்து ஸ்க்ரீன் இல்லவே இல்லை ஸ்க்ரீன் ஸ்க்ரீனை விட முக்கியமாக அந்த இடத்துல வந்து எந்த ஹூக்குமே இல்லை சப்போஸ் ஸ்க்ரீன் பைப்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதாவது பண்ணியிருக்கலாம் ஸோ நம்ம இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரில் போட முடியாது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கி அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பைப் வந்து இது பண்ணிவிட்டேன் இது வந்து நான் லாங் வீடியோவில் எடுக்க வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் ஷார்ட்ஸில் வேணால் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ நான் வந்து பிவிசி பைப் வாங்கி கலர் டேப் வந்து சுற்றிட்டேன் ஸோ பைப்பை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஹோல்டர் மாதிரி ஸோ பைப் எல்லாமே அது ஹோல்ட் பண்ணிக்கும் ஸோ அந்த பைப்பில் நான் வந்து ஸ்க்ரீனை வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து டூ ஃபிஃப்டி சம்திங் தான் ஒரு இதில் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வேணும்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒர்த்தபிள் தான் ஆனால் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அழகாக நமக்கு வந்து அது பூத் நம்ம எதுவும் அட்டாச் பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்லை ஸோ சூப்பராக இருந்துச்சு அதனால தான் சரி உங்ககிட்ட நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டல் ஹவுஸில் இருக்கணும் ஏதாச்சும் ஸ்க்ரீன் அடிக்கணும் லானி அடிக்கணும்னா இப்போலாம் அதெல்லாம் அவசியம் கிடையவே கிடையாது ஸோ டைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஸ்டிக்கர் அதாவது அந்த ஹூக்கு வாங்கி நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து பெயிண்டாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க எனக்கு ஃபுல்லாக டைல்ஸ் இருந்ததுனால நான் அழகாக அதை ஒட்டிக்கிட்டேன் அன்றைக்கி டே வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் போட்டிருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு வீட்டில் ஸ்டே பண்ணலாம் ஸோ யார் வீட்டில் ஸ்டே பண்ணலான்னு போது சரி நம்ம வீட்டிலே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானை வந்து போட்டாச்சு அண்ட் என்னோடய காலேஜ்மெண்ட்டு தான் நான் வந்து கூட்டிருந்தேன் ஸோ அவங்க தான் நமக்கு கடைசியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவங்களாக இருப்பாங்க ஸோ ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் தான் காண்டி ஸோ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னுமே கொஞ்சம் லாங்காக வரும் ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஸோ ஒரு சில பேர் மட்டும் நமக்கு அப்படியே அட்டாச்சாகவே இருப்பாங்க எப்பயாச்சும் கால் பண்ணி பேசுகிறது ஸோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் என்ன பேசுவோனே தெரியாது ஆனால் அந்த மாதிரி இருப்போம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் அதே போல தான் எல்லாேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை அப்படின்னு போனதுனால பெருசாக வெளியே போய் எங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் முடியவே இல்லை அதேமாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு எந்த ஒரு இடத்துக்கும் போனாலும் நமக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கவே இருக்காது பசங்களை விட்டுட்டும் நம்மளால் போகவே முடியாது அதனால என்ன பண்ணுன்னா சரி பசங்களோடு எல்லோரும் சேர்ந்து ஒரு நைட் வந்து வீட்டிலே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு பிளான் போட்டாச்சு காலையிலேருந்து நான் குக்கிங்கில் தான் இருந்தேன் ஸோ வரேன்னு சொன்னோடனே சமைச்சிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக அதெல்லாமே வச்சுக்கிட்டேன் ஸோ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் காட்டுறேன் ஸோ இவ வந்து என்னோடய காலேஜ்மெண்ட் ஸோ பிஏஎம்ஏ ரெண்டு வருஷமும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் படித்தோம் ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் குட் 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 புக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த குட் புக்கில் குட் பேஜஸில் நிறையா இவ இருக்கிறா ஸோ அதனால் ஆனால் அப்புறம் நாங்கள் மாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நல்லா கதைலாம் பேசிக்கிட்டு ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களோட அன்னைக்கு வந்து டே அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டே இருந்தது ரெண்டு மூணு பேர் வரதா பிளான் இவ மட்டும் தான் வந்திருந்தா அதுக்கப்புறம் நைட்டு ஒருத்தவங்க சர்ப்ரைஸாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு கதை பேசி பேசி நான் தூங்கிட்டேன் ஸோ அவளுக்கு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பா நீ என்கிட்ட பேசினேன் அப்படின்ட்டு ஸோ நமக்கு தான் தெரியல நமக்கு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆனோடனே நல்லா தூக்கம் வந்துடும் காலையில் நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன் அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க சரி வாசல்லாம் தெளிச்சிக்கோலெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பால்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த வேலை எல்லாமே நான் இருந்துகிட்டே இருந்தது சரி ஃபாஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி வேண்டான்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் சாதம் இருந்தது ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த நீர் ஆகாரம் மட்டும் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் நல்லா குட் பேக்டீரியாஸ்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை குடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் அப்படியே டைம் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறந்தான் ஒருத்தங்க ஒருத்தலாம் எழுந்து ஆரம்பித்தாங்க ஸோ எல்லாேருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறதுக்கே அங்கே டைம் கிடையவே கிடையாது எதுவுமே வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணவே முடியாது பிகாஸ் நான் இப்போ தனியாக உட்காந்துருந்ததுனால வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அவளும் கூட உட்காந்துட்டு இருந்தால் கதை தான் என்ன அதை சொல்லுவோம்ல என்ன தான் பேசுவீங்க அப்படின்ட்டு ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பேசுவோம் என்ன பேசுவோம்லாம் தெரியவே தெரியாது ஸோ அப்படியே பேசிக்கிட்டே அண்ட் ஃபோட்டோஸ் வந்து பேக்கிங் இருந்துச்சு ஃபோட்டோஸ் வந்து ஆர்டர்ஸும் இருக்குது ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே மதியம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ஸோ பிரியாணி அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி எக்கு ஸோ அந்த மாதிரி ஸோ இவ வந்து ரஞ்சிதா ஸோ அவளோட ரெண்டு பொண்ணுங்க இவ ஷர்மி இவளை நிறைய பேருக்கு தெரியும் இவளும் இப்போ இங்கே தான் இருக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஸோ அவள் வந்து அவ் அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் அவ யார்ட்ட பேசினாலோ இல்ல யாரையா கொஞ்ச நாளோ அழ ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு ஒன் டே தான் நாங்க எல்லாரும் ஒன்னா தங்கியிருந்தோம் மறுநாள் காலையில போகும் ஈவினிங் தான் போனா ஸோ செம்மையாக ஆழ ஆரம்பிச்சுட்டா அவளை சமாதானம் படுத்துறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு ரந்தாக்கெலாம் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் அவளுக்கு ரெண்டு குழந்த இருக்காங்க ஸோ தன்யா வந்து தன்யா வந்து எனக்கு என் அதுக்கப்புறம் தான் தன்யா நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி தன்யாக்கு ஒரு நாலு வயசு இருக்கும்போது தான் இவளுக்கு மேரேஜ் ஆச்சு இவளுக்கு மேரேஜ் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் என்ன தான் ஆகுது ஸோ அப்படியே எங்களோட ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் ஸோ அதுக்குள்ளாரே நாங்கள் வந்து அப்படியே இது இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் நான் இதுவே ஸோ ஈவினிங் போல் அவளுங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னோன்னே தண்ணியை வந்து அழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் எப்போ வருவாங்க திரும்ப எப்போ வருவாங்க அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த அந்த பாண்டிங்கோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஸோ எல்லோரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஸோ ஒரு வார்த்தை கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ எனக்கும் ஷர்மிக்கெலாம் பார்த்திங்கன்னா பல வருஷம் சண்டலாக இருந்திருக்கு அதுக்கப்புறமும் நாங்கள் இப்போ அப்படியே தான் மெயின்டெயின் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையவே கிடையாது அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் தக்க வச்சுக்கோங்க இப்படி தான் ஒரு ஒன் வீக்காக என்னோட என்னோடய டேஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது அண்ட் அவங்க போக ஆரம்பித்தோடனே தனியாக ரொம்ப டல்லாகிட்டு அப்புறம் அழ வர ஆரம்பிச்சிட்டா ஸோ அவளை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாரோ அவங்க பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து நீங்கள் எந்தளவுக்கு அவங்கள மிஸ் பண்ணுறீங்கன்றது அது தெரியும் ஸோ இது பேசும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு ஸோ அடுத்த பிளானாக நாங்கள் வந்து ஷர்மி வீட்டில் போய் தான் தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாவை ஸோ சீக்கிரமாக அதுவும் நடக்கும் அண்ட் அவ்வளோதாங்க ஸோ வ்ளாக் வந்து ஒரு வீக்லி ஒரு ரெண்டு மூணாச்சும் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு நான் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னா எனக்கு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஓம் விளக்கு வெயில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்